வணக்கம். வாராகி தாயே போச்சு போச்சு, தள்ளி விடாமல் பாருங்கள். ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு தள்ளி விடாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு சில விஷயம் என்கிட்ட எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஏன்னா அவங்களுடைய வேலைகள் இப்போ வந்து ஒரே ஓட்டமும் நடைமா. ஒருத்தர் கணவன் மனைவியிலேருந்து எல்லோரும் சம்பாதிச்சா தான் குடும்பம் நடத்த முடியும். நான் தப்பு சொல்லலை, வீடியோ பார்க்குற அளவுக்கு டைமும் இல்லை. உங்களுக்கு தள்ளி விட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு விலவாரியை கேட்குறதுக்கு நேரமும் இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் என் வீடியோவை நீங்கள் கொஞ்சம் மதித்து நீங்கள் கேளுங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கும். அந்த நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு மெனக்கெட்டு நான் இருந்து வீடியோ போடுறேன். எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் இல்லை. என்னென்னா இப்போ வாராகி அம்மனை நம்ம வந்து வழிபடுறோம் நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற ஒரு மன கஷ்டத்தில் நீங்கள் இருக்கும்போது, வாராகி அம்மனுக்கு வந்து கல்லுப்பு நல்ல நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நேராக போய் உங்கள் கையினால் கல்லுப்பு வாங்குங்க. கண்ணாடி பவுல் இருந்தாலும் சரி, இல்லை மண்ணில் செஞ்சு வச்சுருக்காங்க நல்லா இந்த சட்டி மாதிரி சின்னதாக, அதில் என்ன பண்ணுங்கன்னா கல்லுப்பு அப்படியே பரப்பி வால்மிளகுன்னு கேளுங்க. வால்மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பச்சைக்கருப்பம் இவ்வளோத்தையும் 21, 11 அந்த வகையில் நீங்கள் செய்யணும். ஒத்தப்படையில் வந்து அதை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வாராகி அம்மாவுக்கு ரொம்ப வந்து அவங்க வந்து அந்த உப்பை வந்து தாண்ட மாட்டாங்க. என்றைக்குமே அந்த உப்பு வச்சிட்டோம்னா எந்த தெய்வமே வெளியே போக மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வாராகி அம்மாவுக்கு வந்து வேலை எந்த ஒரு நம்ம ஒரு அம்மா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க நம்ம வைக்கிற வேலையை அவங்க நைட்டு தான் நம்மளுக்கு எதை செய்வேன்னு இருந்தாலும் சரி, ஏதாவது யாராவது நம்மளை வந்து தப்பு தப்பாக செஞ்சு வச்சுருந்தா என்ன நடந்தாலும் நைட்டு தான் போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வர்ற நேரம். காவல் காக்கிற நேரமும் நைட்டு தான் வாராகி அம்மாவுக்கு. அவங்க 5 மணிக்கு மேலே தான் நம்ம வீட்டுக்குள்ளே, 5 மணிக்குள்ளே தான் நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பூஜை பண்ணி அவங்கள குளிர வைக்கிறோம். நிறைய போர் புரிஞ்சிட்டு வருவாங்கங்கும்போது நம்ம குளிர வைக்கிறோம். அதுக்கு அப்படியே தான் நான் சொல்கிறேன், பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நைட்டு கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்குள்ளே பூஜையை முடிங்க. அவங்களுக்கு பிடிச்ச நைவேதனம் கண்டிப்பாக பானகம் அருந்துவாங்க. அதே மாதிரி மாதுளம்பழம், அது மாதிரி அந்த சோளம், எண்ணெய், அந்த அது மாதிரி உளுந்தங்களி எது வேணாலும் அவங்க வந்து அவங்களுக்கு படையல் வச்சு நம்ம கும்பிடலாம். அந்த கருப்பு உளுந்தில் வடை போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நைவேதனம் வச்சு அவங்கள வணங்கிவாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து உங்களுக்கு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் வாராகி மாட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம மனசார ஒரு கையில் கல்லுப்பும் ஒரு கையில் பச்சை கற்பூரமும் வச்சுக்கிட்டு தாயே எல்லாத்துக்கும் நீ தான் சொல்லி உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையுமே அம்பாள்கிட்ட சொல்லி நீங்கள் அந்த வழிபட்டு வந்தீங்கன்னா வாராகி அம்மா செவி கொடுத்து கேட்குற தாய். அவள் செவி கொடுத்தால் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு இந்த கலியுகத்தில் ஒரு நாயகியாக வந்தவள் தான் இந்த வாராகி அம்மன். மற்ற தெய்வங்கள் வந்து நம்மளுக்கு எல்லாருமே இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்க, குலதெய்வமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அதான் என்ன சொல்லுவாங்க, அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இந்த தெய்வம் வந்து அரசனும் அன்றே கொள்ளுவான், வாராகியும் அன்றே கொள்ளுவாள். அதே மாதிரி அவங்கள வழிபடுறவங்க வந்து எந்த ஒரு தீய எண்ணத்தோடையும் அம்பாளுக்கிட்ட போய் வழிபடக்கூடாது. இவனை அழிச்சிருமா, இவனை கொன்னுருமா அப்படிங்கிற நோக்கத்தோடு வேண்டுதல் பண்ணினால் அந்த பேரடி நம்ம மேலே தான் விழும். அதனால் அவங்கக்கிட்ட மனசில் எந்த இதுவுமே இருக்காத அளவுக்கு ஓப்பனாக, என் மனசில் எதுவுமே இல்லைம்மா, எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கம்மா, நீ பார்த்துக்கோம்மா தாயே அப்படின்னு வேண்டி அப்படியே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பாருங்கள், கும்பிட்டு 7 நாளில் உங்களுக்குன்னு ஒரு மாற்றம் தெரியும். மாற்றம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும் நான் வாராகி மட்டுமே நம்பி இருக்கிறேன். என்னுடைய குலசேகரப்பட்டினம் என் மேலே வர்ற சாமி குலசேகர முத்தாரம்மன் அவங்களையும் அவளையும் நம்பியிருக்கேன். ஆனால் அவங்க முத்தாரம்மனை விட அவளை ரொம்ப ஒருபடி நம்பியிருக்கேன். ஏன்னா அவள் வந்த பிறகு தான் எனக்கு நிறைய பேர்ட்டிருந்து பிரச்சனை இல்லை. அதனால் கடன் கொடுக்காமல் நம்ம போகிறது இல்லை. அவள் கொடுத்தால் நம்ம கொடுக்க போகிறோம், அவள் வாங்கி கொடுத்துட்டானா நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் நான் அவகிட்ட தான் எல்லாமே நீயே பார்த்துக்கம்மா, இஷ்டம் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டேன், என்னவா இருந்தாலும் நீ பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லைனா கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தான் போவேனே தவிர மிச்சம் எல்லாமே அம்பாள்கிட்ட தான் நான் வந்து நான் சொல்லி அவகிட்ட வழிபட்டுட்டு தான் நான் எப்போ வந்து படுப்பேன். அதனால் அதே மாதிரி நீங்கள் சில விஷயங்களை அம்மாக்கிட்ட ஒப்படைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க நல்லது செய்கிறதுக்கு தான் வந்திருக்க கலியுக நாயகி. என்றைக்குமே வாராகி மூலியமாக நம்ம நல்லா இருக்க போகிறோங்கிறத நினச்சி புறம் பேசாமல்
பேட் கமெண்ட் கொடுக்காம இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து நான் வழிபடுற முறையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.